செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் ஒரே நாளில் 38,902 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,77,618 அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் 1,44,25,865 பேர் பாதிக்கப்பட்டு 6,04,917 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 4,807 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை 165,714 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பும் 2,403 அதிகரித்துள்ளது. மேலும் 3,049 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 113,856 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 49,452 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 1,219 பேருக்கும், செங்கல்பட்டில் 323 பேருக்கும், திருவள்ளூரில் 370 பேருக்கும், வேலூரில் 191 பேருக்கும், விருதுநகரில் 179 பேருக்கும், தஞ்சாவூரில் 181 பேருக்கும், மதுரையில் 185 பேருக்கும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தலா 161 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,937 பேர் பாதிக்கப்பட்டு 11,596 பேர் உயிரிழந்துள்ளனர். 165,663 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 121,582 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,597 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,1274 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 59,652 பேர் பாதிக்கப்பட்டு 1,240 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,775 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 47,390 பேர் பாதிக்கப்பட்டு 2,122 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,035 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 43,780 பேர் பாதிக்கப்பட்டு 409 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,607 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 38,33,271 பேர் பாதிக்கப்பட்டு 1,42,877 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,75,219 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,75,246 பேர் பாதிக்கப்பட்டு 78,817 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,66,775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,65,437 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,247 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 546,863 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 3,50,879 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,948 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 182,230 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 3,49,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,998 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,38,086 பேர் குணமடைந்துள்ளனர்.